கும்ப ராசிக்காரர்களுக்கு மிக விரைவில் குரு மற்றும் ராசியினுடைய அதிபதியான சனி பகவான் இணைந்து ஆடும் ஆட்டம் தலையெழுத்தே மாறும் என்று அமையக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமையப் போகின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க, இந்த ஒரு தருணத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார். நவகிரகங்களிலே தோஷம் மற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு, அவர் வக்ர நிவர்த்தி பெற்று டிசம்பர் 20 தேதியிலிருந்து சகாயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. சகாயஸ்தான குரு வருவது அவ்வளவு சிறப்பான ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க. குருவிடம் இருந்து பல்வேறு விஷயங்களில் நன்மை நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. ஆனால் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலிமையுடன் முழு ஆட்சி பலத்துடன் ஜென்ம ராசியில் வலுவாக டிசம்பர் 20 தேதியிலிருந்து அமர்கின்றார். சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் டிசம்பர் 20 தேதியிலிருந்து வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகின்றனர். இது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் கிரகநிலைகளுடைய பதிலாக உள்ளது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. இந்த ஒரு தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அனைத்து விதமான பணிகளிலும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ராகு கேதுவினுடைய அமைப்பும் சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. மூர்ச்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு சனி இணைந்து ஆடும் ஆட்டமாக டிசம்பர் 20 தேதியிலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன. மிக விரைவில் குரு சனி இணைந்து ஆடும் ஆட்டம் தலையெழுத்தே மாறும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுவது மிக முக்கியமான கிரகங்களாக அமைந்துள்ள குரு மற்றும் சனி இரண்டு கிரக நிலைகளும் இணைந்து ஒரே நாளில் மாற்றத்தை சந்திப்பது என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுகின்றாருங்க. அன்றைய தினத்திலேயே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி முழு ஆட்சி பலம் பெற்று மகர ராசியில் அமர்கின்றார். டிசம்பர் மாதம் 20 தேதி இந்த இரண்டு கிரக நிலைகளும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த மிக முக்கியமான இரண்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய குருவும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து டிசம்பர் மாதம் 20 தேதியிலிருந்து மாற்றத்தை காணக்கூடிய ஒரு தருணம் என்பது தலையெழுத்தை மாறும் என்ற வகையில் பல்வேறு விதமான மாற்றத்தை அள்ளித்தரப்போகின்றன. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரத்தில் சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க. அவர் வக்ர நிவர்த்தி பெற்று டிசம்பர் மாதம் 20 தேதியிலிருந்து 17/4/2023 வரை மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. இது பல்வேறு விஷயங்களில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றதுங்க. நவ கிரகங்களிலே நேர்மையான ஒரு வழியில் செல்வ செழிப்பை அதீதமாக அள்ளித்தரக்கூடிய ஒரு தண்ணீரற்ற கிரகமாக இருப்பவர் தாங்க குரு. எனவேதான் அந்த அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் நிறைந்து செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக வலுவான ஒரு கிரகமாக குரு பார்க்கப்படுகின்றாருங்க. அவருடைய பெயர்ச்சி என்பது வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. அவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஜென்ம ராசியிலோ அஷ்டமத்திலோ அல்லது தொழில் ஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது சில சிரமங்கள் இருக்குங்க. ஆனால் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது நிச்சயம் ஏற்படாது. அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய பலன்கள் என்பது கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பு நிச்சயமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றாருங்க. ஏனென்றால் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய குரு அந்த அமைப்பில் இருந்து அவர் கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் குரு முழு தோஷமற்ற கிரகமாக இருக்கின்றாருங்க. எனவே தான் இந்த ஒரு தருணத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாது சனியும் முழு ஆட்சி பலத்துடன் கும்ப ராசியில் வலுவாக அமரப்போகின்றாருங்க. மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு மாறக்கூடிய சனி முழு ஆட்சி பலம் பெற்று அமைப்பிலே தான் சஞ்சரிக்கப் போகின்றார். கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டாலும்
முழுமையாக டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து தான் இந்த பயிற்சியானது நடைபெறுகின்றது. அதனுடைய பலன்களை அதீதமாக கொடுக்க போகின்றாருங்க. சனி ஆட்சி பலம் பெறுவது என்பது தலையெழுத்தே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றது. ஏனென்றால் சனியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான சிரமங்களை கொடுப்பார் என்பது மட்டுமல்லங்க, மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக அதிர்ஷ்டம் போன்ற பல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கின்றார். அவர் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது வலுவான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாருங்க. ஆனால் ஜென்மசனியோ அஷ்டமசனியோ நடக்கும்போது பல நன்மைகள் என்பதை எதிர்பார்க்க முடியாது. 7.5 சனி மற்றும் அர்த்தாஷ்டக சனி கண்ட சனி காலகட்டத்திலும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இவை அனைத்துமே தசாபுக்திகள் வலுவாக இல்லை என்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் என்பது ஏற்படும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்லாது கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய சனி நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் கொடுப்பாருங்க, தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பாருங்க. எனவே பெரிய அளவிற்கு கவலையோ குழப்பமோ கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்பது நிச்சயமாக இல்லை. சனி மற்றும் குரு இணைந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து வலுவாக அமர்வதால் பல்வேறு விஷயங்களில் தலையெழுத்தே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெறுகின்றார், குரு வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகின்றனர். இந்த 2 கிரக நிலைகளும் இணைந்து ஆடும் ஆட்டம் என்பது இதுவரை இல்லாத ஒரு அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கும்பராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் ராசியினுடைய அதிபதியும் சரி குரு பகவானும் மிகுந்த சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட ராசியினுடைய அதிபதியாக இருக்கின்றார். அவர் முழு ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் சில நன்மைகள் கிடைக்கும். அதீத கவனமும் விழிப்புணர்வும் அனைத்து விதமான பணிகளிலும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லைங்க. சனி பகவான் சாதகமற்று இருந்தாலும் குரு ஓரளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றார் என்பதால் சில சிக்கல்கள் தவிர்க்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் திருமணம் மற்றும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகளும் குழப்பங்களையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிடும்போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. குடும்ப பிரச்சனைகளை பெரிய அளவிற்கு சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டாங்க. அதை அனைத்திலும் மிகப்பெரிய ஒரு மாறுதல் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதை தவிர எதிர்காலத்திற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சிந்தித்து முடிவெடுக்கும் போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதல் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. தலைவிதியே மாறும் நேரமாகவும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை ராசியினுடைய அதிபதியான சனி மற்றும் குரு உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோக ரீதியாக ஜென்ம ராசியில் ராசியினுடைய அதிபதி வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக கடுமையான ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகின்றது. ஓய்வேண்டி உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்க ஒரு சூழ்நிலையும் தான் இருக்கின்றது. எனவே உத்தியோக ரீதியாக தவறான முடிவுகளை எந்த காரணத்தில் எடுக்க வேண்டாங்க. அனைத்துமே மிக விரைவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றது. எனவே இந்த ஒரு தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன ஏமாற்றம் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை ராசியினுடைய அதிபதியான சனி உறுதிப்படுத்துகின்றாருங்க. சற்று கூடுதல் கவனம் இருந்தால் போதும், ஏனென்றால் சின்ன சின்ன நெருக்கடிகளை சமாளித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கப் போகின்றது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதி ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பொருளாதார ரீதியாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கடனுக்காக சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் அளவோடு இருப்பது என்பது இந்த தருணத்தில் மிக முக்கியமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்க படுகின்றது. அகலக்கால் வைக்க வேண்டாங்க. அவசரப்பட்டு எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுங்கள். முடிந்தால் சிந்தித்து செயல்படுத்துவதை விட கூட்டாக செயல்படுவது பல சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகின்றது. கலைத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் சாதகமாக இருந்தாலும் சனி மேலும் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை. எனவே இந்த தருணத்தில் போட்டியும் பொறாமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய
உடைய உதாரணமாக பார்க்கப்படுகின்றது. சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. இருந்தாலும் சினிமா துறை, சின்ன திரை உள்ளிட்ட பல விஷயங்களில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் கலைத்துறை ரீதியான பணி எதுவாக இருந்தாலும் அவற்றில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மிக அற்புதமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் அனுகூலமாகவும் அனுகூலமற்ற நிலையிலும் மாறி மாறி சஞ்சரிக்கின்றாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். என்றால் அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுங்கள். அன்னதானம் கொடுப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கு